எந்த மேடைக்கு சென்றாலும் நான் பெருமையோடு சொல்லும் ஒரு விடயம், பாமரனும் கூட தமிழ் எழுத்துக்களை அச்சரங்களை தெளிவாக அழகாக இனிமையாக உச்சரிக்க திரையிசை மூலம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் இருவர் என்று. ஒருவர் இன்னும் சொற்ப வேளையில் வரப்போகின்றார். இப்போது அந்த ஆசிரியை வரப்போகின்றார். 1953 வெண்டியாலா நாகேஸ்வரரா அவர்கள் இரு மொழியில் உருவான ஒரு திரைப்படத்தில் பாட அவரை அழைத்தார். அழைத்தார் என்று அழுத்திச் சொல்கின்றேன். காரணம், அந்த படத்தில் அவர் பாடிய முதல் பாடலே ஏதுக்கு அழைத்தாய் ஏதுக்கு என்ற கேள்விக்குறியோடு. ஏன் அழைத்தார்கள் என்பதற்கு அவரே விடை தந்தார். 1000 பாடல்கள், அத்தனை பாடல்களையும் பாட இந்த ஒரு நாள் போதுமா? கலை மாமணியாக ஒருமுறை அல்ல, இருமுறை அல்ல, 5 தேசிய விருதுகளை வென்ற இசைக்குயில், பொன்விழா கண்ட இசை அரசி, எங்கள் கலை மாமணி உங்கள் அரங்கு நிறைந்த கரகோஷத்தின் மத்தியில் வருகின்றார். இசை அரசி பி. சுஷீலா அவர்கள். இதோ இந்த மேடையிலே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்தும் பாடலோடு மேடைக்கு வருகின்றார் இசை அரசி பி. சுஷீலா. அன்பார்ந்த ரசிக பெருமக்களுக்கு எங்களோட நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். Thank you.
எங்கள் ஒளி வீசுங்கள், எங்கள் திருநாட்டு குலமாத நலங்கள். வண்ண திலகங்கள் ஒளி வீசுங்கள், எங்கள் திருநாட்டு குலமாத நலங்கள். அன்பு தெய்வங்கள் இன்ப செல்வங்கள், அன்பு தெய்வங்கள் இன்ப செல்வங்கள். ஆடும் கலையாகுமோ, பாடும் தமிழாகுமோ? வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் சொல்ல மொழியில்லையே, பேசவில்லையில்லையே. வணக்கம் பலமுறை சொல்லி சபையினர் முன்னே, தமிழ் மகள் கொண்ட பண்பாடு மரவாத பெண்மை, வணக்கம் பல முறை சொல்லி சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. இந்த பாடல் இடம்பெற்ற படம் அவன் ஒரு சரித்திரம். சுஷிலா அம்மா, உங்களை பார்த்தால் நீங்களே ஒரு சரித்திரம். காரணம், பொன்விழா கடந்த இசைக்குயில் நீங்கள். நான் ராஜ் தொலைக்காட்சியில் நடத்தும் ராஜகீதம் என்ற நிகழ்ச்சிக்காக பல ஆயிரக்கணக்கில் பாட வருவார்கள். அதிலே இந்த பருவத்தில், அதாவது 10 வயதிலிருந்து வளர்ந்தவர்கள் வரை பெண்கள் பாட வந்தால், பெரும்பாலும் நாம் சுஷிலா அம்மாவின் பாடலை பாடப்போகின்றேன். உங்களை ஒரு இசை தாயாக மதிக்கின்றார்கள்.